த காமத்தோட உணர்வுகள் எப்படி நமக்குள்ளே வருது, எப்படி நமக்கிட்டிருந்து விடுபடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம். இப்போ நிறையா பேர் என்ன புரிஞ்சிக்காம சொல்கிறாங்கன்னா, காம உணர்வு வந்து வருது அப்படின்னா அதை அனுபவிச்சிடணும், அதை திருப்தியை அனுபவித்து முடிச்சிட்டா அந்த உணர்வு நம்மளை விட்டு போயிடும், அந்த எண்ணங்கள் வராது அப்படிங்கிறாங்க. இப்போ அனுபவிக்காதங்கனாலேயே அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அனுபவித்த ஆத்மாக்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? மறைமுகமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. அந்த ஒரு உடலில், அந்த ஒரு பிறவியில் தான் கண்ட்ரோல் ஆகி இருக்கு அவங்களுக்கு. அதுமே வந்து ஒரு சில நேரங்களில் திரும்ப வேணும்னு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வரும். மறைமுகமாக காமம் ரீதியாக அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த உடலுக்கு சாப்பிட்ற உணவை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சாப்பாடு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கேட்குற, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கு அப்படின்னா எல்லோரும் ஒரே செகண்டில் சொல்லுவோம்ல, எனக்கு இந்த மாதிரி துவரப்பருப்பு தான் பிடிக்கும், எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாடு நம்ம சொல்லுவோம். இப்போ கடைகளுக்கு போகிறப்போ ஏதாவது ஒன்று நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்றோம். எல்லோரும் சாப்பிட்றோமெல்லாம் கடைக்கு போனது என்னன்னு இருக்குன்னு கேட்டு ஏதோ ஒரு ஐட்டத்தை தானே சொல்கிறோம், அதையே விரும்பி நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு பிடிச்சிருக்கு, ஏற்கனவே அதை இதுக்கு முன்னால் ஒரு டைம் நம்ம சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சது, அதனால் திரும்ப அது கிடைக்குமா, அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எண்ணங்கள் அலைஞ்சிட்ருக்கு, திரும்ப அதை சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுவட இயல்பாக ஒரு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு எங்கே போக பிடிக்கும் அப்படின்னு. நம்ம எல்லோரும் சொல்லுவோம்ல உடனே, எனக்கு கூலிங்கான இடத்துக்கு போக பிடிக்கும், இயற்கையான இடத்துக்கு போக பிடிக்கும், எனக்கு மலையில் நலையிறது பிடிக்கும், அந்த கிளைமேட் வர்றப்போ நல்லாயிருக்கு, இந்த மிதமான வெயில்னா எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சொல்கிறோம். வீடு கூட எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வீடு இருந்தால் இருக்க பிடிக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து எனக்கு பக்கத்து பக்கத்தில் வீடுக வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதனால் சொல்கிறோம்? நம்ம அனுபவிக்கிறோம், அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு, திரும்ப இப்படி இருந்தால் தான் என்னால் வாழ முடியும்னு நம்மளே வந்து அந்த எண்ணங்களை உருவாக்கி நம்ம வாழ்க்கையை அந்த மாதிரி கொண்டு போகிறோம். நிறையா மனுஷங்க கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க உணர்ந்தது, அவங்க அந்த மாதிரியே இருந்து பழகிட்டாங்க, அதனால் அவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க அந்த எண்ணத்தை மாற்றிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக தனிமையில் இருக்கிறவங்க பார்த்தா அந்த தனிமையில் சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், வீடு கொஞ்சம் தனியாக இருந்தால் போதும், எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் சுதந்திரமாக இருப்பேன் அப்படின்னு முடிவு இருக்கும். இந்த ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து நம்மளாக தான் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறோம். ஏன்னா இதை அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்திருக்கிறோம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இதுதான் அப்படின்னு. இதே மாதிரி தான் காமமும். இப்போ நிறைய பேர் வேண்டான்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து சாகடிக்குது நம்மளை உள்ளே வந்து 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 வந்து. அது ஏன் வருது? ஏன்னா நம்ம திருப்தியை அனுபவிச்சிருக்கிறோம், திரும்ப அந்த காமத்தில் திருப்தி வேணும் வேணும்னு அந்த எண்ணங்கள் உள்ளே வந்து வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது.
அந்த காமமே திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அவங்க பார்த்தா உண்மையாலுமே ஒரு தேவதை போல தான் இருப்பாங்க. அந்த கோயிலில் இருக்கிற தேவதைகள் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் அவங்க உண்மையாலுமே ரொம்ப லேசாக ரொம்ப ஃப்ரீயாக மைண்டோடு இருப்பாங்க. நமக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு மன அழுத்தம் நோய் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப இயல்பானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த எண்ணங்களோட தாக்கம் அவங்களுக்கு இல்லை. இப்போ எவ்வளவு கொடுமைகள் நடக்குது இந்த காமத்தினால. இந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதோட தாக்கம் எப்படியெல்லாம் போகுது. சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் போய் காமத்தில் ஈடுபடுத்துறது, விருப்பமில்லாதவங்களை போய் காமத்தில் ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக உலகம் போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம யாருமே ஏற்றுக்கிறதில்ல. எங்காவது தவறு நடந்தது அப்படின்னா பரவாயில்ல அவன் தெரியாமல் பண்ணிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டோமில்ல, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தான் சொல்கிறோம். இவங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா யாருமே வந்து அதை ஏற்றுக்கிறதில்ல. அதுக்காக அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பத்தோடெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு பிறவியில் அதை அனுபவிச்சிட்டாங்க, அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. அதுக்காக இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்களை பண்ணிட்டு வர்றாங்க. இதெல்லாமே வந்து எப்படி நம்ம திருத்தணும் அப்படின்னா காமம் தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன தலைவில் வந்தால் கூட அதை அழிச்சிடணும், அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. திருப்தியாக அனுபவிக்கணும்னு நினச்சோம்னா இந்த பிறவியில் நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம திருப்தியாக அனுபவிச்சிட்றோம். இப்போ நம்ம ஒரு திருப்தி அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்ம காமம் இல்லாமல் இருந்துக்கிறோம். ஆனால் இந்த திருப்தியை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு உடல் நமக்கு கிடைக்கல, நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோயுள்ளவங்களை போல ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆயிடுவோம். நம்ம வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே இருக்காது, அந்தளவுக்கு மோசமாக போயிடுவோம். அதனால் வந்து இப்போ கணவன் மனைவியே இருந்தாலும் நம்ம வந்து அதில் திருப்தி அடையணுங்கிற எண்ணத்தை கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு நமக்கு நிரந்தரம்னு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்சளவு தூய்மையாக வாழ்கிறவங்க வந்து உயர்ந்தவங்களாக ஆகலாம் வாழ்க்கையில். காமமே வேண்டான்னு விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு மகான் போல் ஆயிடுவாங்க. அவங்க சக்தியால் தான் இந்த உலகமே இயங்க போகுது, அவ்வளோ ஒரு உன்னதமானவங்களாக ஆயிடுவாங்க. இப்போ இந்த உலகத்தை இயக்கிறது காமம்தான் அப்படின்னு இருக்குது, அந்த எண்ணங்களை விட முடியல அப்படின்னு இருக்குதுன்னா இதுக்கு முன்பிறவியில் எல்லாமே வந்து நம்ம காமத்தில் திருப்தி அடைஞ்சு அந்த வாழ்க்கையை தேடிட்டு இருந்திருக்கோம். அதனால தான் இப்போ இந்த உடல் கிடைக்கிறப்ப நம்மளால் அந்த காமத்தை விட்டு வெளியில் வர முடியல. அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருந்தாலும் இப்போ நம்ம கரெக்டாக தூய்மையாக இருந்துட்டோம்னா இந்த பிறவியோடு முடிஞ்சிடும், அடுத்தது வந்து நமக்கு இந்த எண்ணங்கள் வராது. இப்போ இல்லை நான் காமத்தில் தான் இருப்பேன் அப்படின்னாலும் அதுக்கான காலம் இனி இல்லை. அதனால தான் இப்போ நிறைய காமத்தை தேடி போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. காமத்தை அனுபவிக்கணும்னு நினச்சாலே அடிதான் விழுகுது, தண்டனையில் மாட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்குது. அதனால வந்து இவ்வளோ நாள் வந்து கெட்ட எண்ணங்களில் உள்ளவங்க வந்து திருந்துவாங்க. இப்போ தவறாக ஒருத்தங்களை காமத்தில் ஈடுபடுத்தி அவங்கள துன்புறுத்தி நம்மளும் தண்டனை அனுபவிக்கிறப்ப வந்து இந்த காமமே வேண்டான்னு அவங்களுக்கு தோணும். இதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேனா, இதை நான் பண்ணாமையே இருந்திருக்கலாமான்னு அவங்க திருந்துவாங்க. இதனால் அடுத்த பிறவியில் காமத்தில் ஈடுபடுற சூழ்நிலை கிடைச்சா கூட அவங்களால ஈடுபட முடியாது, இது வேண்டா துன்பம்னு அவங்களே வந்து வெறுத்துருவாங்க. நம்மளாக விருப்பப்பட்டு விடாட்டி ஒரு நாள் இதனால் பிரச்சனை அடைஞ்சு வெறுப்பாகி நம்மளே இது வேண்டான்னு விட்டுருவோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து உலக மாற்றம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. இதை புரிஞ்சிட்டு தானாக திருந்துறவங்க வந்து பாக்கியவான் ஆவாங்க, இல்லை அடி வாங்கி திருந்துறவங்க வந்து துன்பப்பட்டு இறுதியில் வருவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்.